ஆக்டர் நக்குல கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். பாய்ஸ் மூவி நாக்கு முக்க சாங் மூலமாக செம்ம ஃபேமஸாக இருந்தார் ஒரு டைமில். இவருக்கு 2016 ஸ்ருதி அப்படிங்கிறவங்க கூட லவ் மேரேஜ் ஆச்சு. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. வீட்டிலேயே பார்க்கப்பட்ட இயற்கை பிரசவம் அப்படின்னு சொல்லி அந்த டெலிவரி இமேஜ் கூட அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்ருதி இன்ஸ்டாகிராமில் செம்ம ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்க இவங்க கிட்ட ஒருத்தங்க, தாலியை போடாமல் இருக்கிறத பற்றி உங்கள் ஒப்பீனியன் எனக்கா, என்னோட மாமியார் தாலியை மட்டும் கலட்டவே கூடாது, அப்படி பண்ணால் புருஷனுக்கு ஏதாவது ஆயிரும், ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு நக்குலோட ஒய்ஃப், அப்போ ஆம்பளைங்களுக்கு என்ன, அவங்க தாலி கட்டுறாங்களா, அப்போ அவங்க மனைவிக்கு பாதுகாப்பு என்ன, ஏன் எப்போதுமே எல்லாமே ஆம்பளைங்களோட நல்லதுக்கும் ஆரோக்கியத்துக்கும் மட்டும் இருக்கு, பெண்கள் மட்டும் டன் கணக்கில் நகை போடணும் பூஜை பண்ணணும், ஆனால் புருஷங்க யாரும் இப்படி பண்ண மாட்டாங்களே, எப்படி ஒரு தாலி கயிறு புருஷன் ஆபத்திலிருந்து காப்பாற்றும், ஆனாலும் சில பேர் தாலி போட்டிருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போகிறாங்களே அது எப்படி, பொண்டாட்டி புருஷனுக்கு ஆபத்து வராமல் இருக்க தாலி கட்டணுமா, அப்போ புருஷனும் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகாமல் இருக்க தாலி கட்டணும் தானே, என்கிட்ட யாராவது உங்கள் தாலி எங்கே அப்படின்னு கேட்டால் என்னோட ஹஸ்பண்ட் நக்குள் அவளுக்காக நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு எடுத்துக்காட்டுவாரு, ஆணாதிக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு செம்ம போல்டா ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. நக்குலோட ஒய்ஃப் மாதிரியே நக்குலும் செம்ம போல்டா எல்லாத்தையும் பேசுவாரு. ஒருத்தர் இவரை பார்த்து நீங்க பார்க்க சைனாக்கார மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நக்குல், நீங்க ஒரு ரேசிஸ்ட் மாதிரி பேசுறீங்க, உங்களை யாராவது நிறத்தை வச்சோ இல்ல உருவத்தை வச்சோ கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும், யாருக்கும் அப்படி பேச ரைட்ஸ் இல்லை தானே, இதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன பாடம் தான் இது, பரவாயில்ல கத்துக்கோங்க அப்படின்னு உருவ கேள்வி பண்றவங்களுக்கு செம்ம பதிலடி கொடுத்திருந்தாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ப்ராக்ரெசிவான பர்சன் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி சோசியல் மீடியால கேட்கப்படுற பல தப்பான கேள்விகளுக்கு இப்படி ஓபனா பேசினாதான் பல விஷயங்கள் இங்க மாறும். சோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் மூலம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.